இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்செல்ல ஃபில்டர் அப்படிங்கற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். அது எங்க இருக்குன்னா டேட்டான்ற டேப்ல இந்த இடத்துல சார்ட் அண்ட் ஃபில்டர்ல ஃபில்டர் அப்படினு இங்க இருக்கு. இப்போ நான் வந்து இங்க ஒரு நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல நம்ம ஃபில்டர் ஆப்ஷனை ஆட் பண்ணனும்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணாலே போதும். சாரி இந்த டேபிள ஜஸ்ட் இப்படி ஏதாவது ஒரு செல் அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படி கிளிக் பண்ணனும்னா நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்தோம்னா அந்த டிராப் டவுன் பட்டன்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகே அது போல டிராப் டவுன் பட்டன் வந்து நமக்கு இங்க இருக்கு. இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா இப்போ இந்த நான் இந்த டிராப் டவுனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே சார்ட் ஏ டு இசட் இசட் டு ஏ அப்படின் இருக்கு. இப்போ நான் ஏ டு இசட் கிளிக் பண்றேன் எல்லாமே ஆல்பாபெட்டிக்கா நமக்கு வந்து இங்க சார்ட் ஆயிடுது. ஓகேவா? இல்ல இல்ல நமக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலரான ப்ராடக்ட் மட்டும் தேவை அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேப்டாப் போய் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அது மட்டும் நமக்கு இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்த இப்போ வந்து நம்பர்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா த சேம் சார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நமக்கு இங்க சார்ட் ஆயிடுது. அது போல லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அது போல நம்ம எப்படி வேணா நம்ம இங்க வச்சுக்கலாம். இல்ல சார்ட் பை கலர் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். அடுத்த பார்த்தோம்னா நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸ் ஃபில்டர் அப்படின்ட்டு இங்க இருக்கு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்றோம். இதை நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தோம்னா இந்த இடத்த வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் அது போல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு எந்த வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து கிரேட்டர் தென் கொடுத்துட்டு 2100 அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். 2100 தாண்டி இருக்கிறது மட்டும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுது. த சேம் இந்த இடத்த வந்து ப்ரைஸ் பர் யூனிட்லேயும் நம்ம பண்ணலாம். இது போல டேட்லாம் இருந்தால் கூட நம்ம டேட்லாம் கூட நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஓகேவா? டுடே டுமாரோ அது போல டேட்ல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். டெக்ஸ்ட்டுக்கு இந்த இடத்த வந்து டெக்ஸ்ட் ஃபில்டர் வர மாதிரி இந்த இடத்த வந்து நம்பர்ஸ்க்கு நம்பர் ஃபில்டர் வரும். டேட்டுக்கு டேட் ஃபில்டர். அது போல நமக்கு ஃபில்டர்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸை நம்ம ஈஸியாக வந்து டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஃபில்டர் பட்டனை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணால் போதும் நமக்கு அந்த ஃபில்டர் பட்டன் ஆஃப் ஆகிடும்.